ஹாய் ஹலோ, வெல்கம் டு மனசென்றுக்கான இது எபிசோட் 4. நீர் அருகில் இருக்கும் வரை யாராலையும் தொட முடியாது. சாரி மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் ராக்கி பாய் சப்ஸ்கிரைபர் அனைவரும் மனசில் கேட்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது. நேயர்களோட விருப்பத்தின்படி என்ன பண்ண போறோம் செஃப்? நீ வந்து பிரெட் அல்வா. பிரெட் அல்வா பண்ண போறோம். ஆரம்பிச்சிடலாங்களா? முதல் ஸ்டெப் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பிரெட் அல்வா பண்றதால பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சிருவோம். பிரெட்டை வந்து மிக்சியில வந்துட்டு அரைச்சி இந்த மாதிரி தூள் தூளா வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ப்ரௌனிஷா வர வரையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு சூக்கு பாலிஷ் போட்டாதாங்க எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும், பிரெட்டு கிடைக்கும். பொறுமையா கடப்பிடிங்க, அறியாமல தெரியாம கேட்டேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் எடுத்து தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடணும். மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திரு. பாலை சுண்டை காய்ச்சி பாலை இறக்கி வச்சிடலாம். இப்ப பால்ல ஏன் சுண்டை காய்ச்சோம்னா பால் இருந்தா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் ஓ பொங்கிச்சா பொங்கிச்சா. நீ மறந்து போனதுக்காக இந்த கதையெல்லாம் நான் கேட்கணும். சரி
நான் இதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்லா தாராளமாக இருக்கு நீங்கள். திராட்சையை வந்துட்டு இப்போ இது பண்ணி எடுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு திராட்சை பண்ணுவோம். சர்க்கரை பாகு எப்படின்னா, ஒரு என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு டம்ளர் சர்க்கரை எடுக்கணும்னா அதே அளவு தண்ணி எடுக்கணும். ஒருத்தங்க எடுத்து வைக்கான் சொன்னேன், நாங்களும் மறந்துட்டோம். நெக்ஸ்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்றேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க. மாடி எத்த தட்டி. அடுத்து ஒரு பெரிய கமெண்டா போட்டிருக்காரு, ராமோட ஃபேன் இல்ல, ரவுடிசம் பண்றோம். ஓ நம்ம பாப்பனே, என் தலைவர் சமையல் சக்கரவர்த்தி ராம் அவர்களுக்கும் இப்படி ஒரு சமையல் சக்கரை தொடர்ந்து இவர்களுக்கு ஆதரவை தந்து மீண்டும் மீண்டும் பெரிய அளவில் முன்னேற்ற உங்களின் பொன்னான நேரத்தை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன் நிறைய டைம்ல.
ஓகே, இந்த உலகத்திலேயே யாரும் இந்த மாதிரி பிரெட் அல்வா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் கூட தகாது, அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முத்து, நான் உங்கள் ராம். இறுகிய இதயத்தை பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பில பாய் இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டே ஓடியோ பண்ணிருந்தேன் வேட்டியத்தான் அவுத்து இருந்தேன்.